அந்த ராமானுஜத்தை கொலை செய்தது யாரு யாருன்னு போலீஸ் நாய் மாதிரி தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கானே அந்த விஜய். உண்மையிலேயே அந்த கொலையை செய்தது நான் தாண்டா, நான் தான். அப்பா, நீங்களும் அந்த ராமானுஜத்தை கொலை செஞ்சீங்க, என்னால நம்பவே முடியலையே. என்ன மாதிரி செய்தீங்க? ஏ அருண், நாம வாழணும்னா நாலு பேர்த்த அழிச்சா தாண்டா முடியும், உண்மையா இல்லையா? அது சரி, இதுக்கும் அந்த ராமானுஜத்தை கொலை செஞ்சதுக்கும் என்னப்பா சம்பந்தம்? அந்த ராமானுஜ மூளை வச்சுதான் இத்தனை கோடியும் சம்பாதிச்சேன். நாய்க்கு எலும்பு போடுற மாதிரி அவன் மூளைக்கு அப்பப்ப பணத்தை அள்ளி கொடுத்துட்டு இருந்தேன். அது அவனுக்கு பத்தல, பேராசை வந்துட்டது. ஒரு நாள் எங்கிட்ட வந்து, தர்மராஜ், என்ன கால்குலேஷன் தெரியாத முட்டாள்னு நினைக்காத. எங்க வளையணும் எங்க நிமிரணும் எனக்கு கை வந்த கலை, எங்க நெளியணும் எங்க நழுவணும் உனக்கு கை வந்த கலை. காலேஜில் ப்ரொஃபஸரா இருக்கிறேன்னா உனக்கு டியூட்டரா இருக்கிறேன். எதுல இதுவரைக்கும் நீ செஞ்ச கொலை கொள்ள எல்லாத்துக்கும் காரணம் என்னுடைய கிரிமினல் பிரெயின். ஆனா அதுக்கு சேர வேண்டிய பீஸை இதுவரைக்கும் கட்டாம நீ கட் பண்ணிக்கிட்டே வந்திருக்கிற, இது நல்லதில்ல. ராமானுஜம், ஒருத்தனுக்கு பொல்லாத காலம் வந்துட்டா அவன் கடவுளுக்கு முன்னாலேயே கஞ்சாடிக்க ஆரம்பிச்சிருவான், உண்மையா இல்லையா? இதுல உன் கணக்கு வேற என் கணக்கு வேற. சரி, உன் கணக்கு தீட்டறேன். கணக்கு தீக்கிறதுல ரெண்டு விதம் இருக்கு, ஒன்னு பணம் இன்னொன்னு உயிர். தயவு பண்ணி தப்பு கணக்கு போட்டுடாத, அப்புறம் நீ மைனஸ் ஆயிடுவே. தர்மராஜ், நாளைக்கு ராத்திரி வரைக்கும் உனக்கு நான் டைம் தரேன். அதுக்குள்ள நாம சம்பாதிச்சது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி பாதியா டிவைட் பண்ணி எனக்கு சேர வேண்டியதை நீ ஹேண்ட் ஓவர் பண்ற. இல்ல, என் கைவசம் இருக்கிற ஆதாரங்களை போலீஸ்ல நான் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவேன். அப்புறம் பிளஸ் மைனஸ் ஆயிடும், மைனஸ் நில்லாய். பி கேர்ஃபுல். ஏன்டா, எங்க காலேஜ் ப்ரொஃபசர் ராமானுஜம் இப்படிப்பட்டவர? ஏன் பார்த்தாராச்சாடா அவன் இன்னும் எப்படி இருப்பான்? அந்த கணக்கு வாதியாருடைய கதையை முடிச்சலாம். நாம வீட்டுக்கு போனேன். ஒரே அடி, அவ்வளவுதான். அவனுடைய நாடகத்துக்கும் இவனுடைய உயிருக்கும் முடிச்சு போட்டுட்டு நான் வந்துட்டேன். இப்ப அந்த விஜய் போலீஸுக்கு டிவிக்கு விடுத்துட்டு நமக்கு வலை வீசிக்கிட்டு இருக்கான், உண்மையா இல்லையா? ஆமாப்பா. நம்மளை வேட்டையாட நினைக்கிற அவனை நாமளே வேட்டையாடி அவனுக்கு ஒரு முடிவு கட்டணும், உண்மையா இல்லையா? புரியுது பாஸ். புரிஞ்ச ஏண்டா சமாளிக்கிறான்? சொல்ல மாட்டேன், சொல்ல புரியலையா? சொல்லுடா. சொல்லுடா. ரெக்ஸ் ஹோட்டல் முதலாளி தர்மராஜ் அனுப்பி வச்சார். ரெக்ஸ் ஹோட்டல் தர்மராஜ்?
பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். சரி போயிட்டு வா. நீ போய் லிஃப்ட் எடுத்துட்டு வா. கொலை அரைச்சீங்களே? ஆமா. அதுல நம்ம ஜம்பு அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு என்ன ஆச்சு? இங்க யாரு என்னங்கிற எல்லாத்தையும் சொல்லிட்டான். ராமானுஜத்தை கொலை பண்ணது பேர் யாரும் இல்ல, அவன் தான். அப்படி என்ன? அவ என்ன தேடி இங்கதான் வரணும். முன்னாடி எங்க அப்பா சொந்தமா ஒரு பெட்ரோல் பங்க் வச்சிருந்தாரு. அந்த பெட்ரோல் பங்க் முன்னால ஒரு நாள் ராத்திரி இதே தர்மராஜ் ஒருத்தனை கொலை செஞ்சான். அதை எங்க அப்பா பார்த்துட்டாரு. அவர் போய் போலீஸ்ல சொன்னாரு. அன்னைக்கு ராத்திரி அறிஞர் அண்ணா இளமையில் அன்பும் அருளும் உடையவராய் விளங்கினார். நட்பு உணர்வும் நல்ல பண்பும் அவரிடம் இயற்கையாகவே அமைந்திருந்தன. அப்பா கார் வந்திருக்குப்பா. சரி நீ படிச்சுட்டு நான் போய் காருக்கு பெட்ரோல் போட்டு வந்துடுறேன். அண்ணா காஞ்சியில் உள்ள பச்சையப்பர். சார் எத்தனை லிட்டர் பெட்ரோல் போடணும் சார்? உன்னை எரிச்சு பொசுக்கிறதுக்கு எத்தனை லிட்டர் வேணுமோ அத்தனை லிட்டர். நான் செஞ்ச கொலையை பார்த்தது தப்பு. அத போய் போலீஸ்ல சொன்னையே அதை விட தப்பு. நாளைக்கு கோர்ட்ல போய் சாட்சி சொல்ல போறையே அது மன்னிக்க முடியாத தப்பு. நீ கோர்ட்டுக்கு வந்தா நான் கூண்டுக்கு போகணும். நீ மேல போயிட்ட அந்த நெருப்புதான் இன்னும் எனக்குள்ள கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனாலதான் அப்பு தீய எங்க பார்த்தாலும் கருகி போற என்னுடைய அப்பா நினைவு எனக்கு வந்துடுது. எனக்கு வெறி பிடிச்சிடுது. அந்த நேரத்துல நான் என்னையே மறந்துடுறேன். விஜய் எப்பவும் சந்தோஷமா சிரிச்சுட்டு இருக்கிற உன் வாழ்க்கையில இப்படி ஒரு வேதனை இருக்கும் நான் நினைக்கவே இல்லப்பா. என் வேதனைக்குள்ள ஒரு ஆவேசம், அந்த ஆவேசத்துக்குள்ள ஒரு வெறி உணர்ச்சி. இதையெல்லாம் மறக்கிறதுக்காகத்தான் பந்தயம் கட்டுற பழக்கத்தை நான் விளையாட்டா பழகிக்கிட்டேன். ஏண்டா இவ்வளவு பயங்கரமான ஒரு குலகாரன சட்டம் சும்மா விட்டுருக்கு. சட்டம் பைத்தியகாரா? அந்த சின்ன வயசுல சட்டத்தை பத்தி எனக்கு சரியா தெரியாது. அதனால தான் கோர்ட்டுக்கு போனேன். அவனுக்கு எப்படியாவது தண்டனை வாங்கி கொடுத்துடலாம். இந்த வழக்கை தீர விசாரித்ததில் இந்த சிறுவனின் தந்தையான சுந்தரேசன் இறந்த சமயம் மிஸ்டர் தர்மராஜ் அவர்கள் ஒரு பெரிய மனிதர் வீட்டின் விருந்தில் கலந்து கொண்டிருந்தார் என்று நிரூபிக்கப்பட்டிருப்பதால் மிஸ்டர் தர்மராஜ் அவர்கள் குற்றவாளி இல்லை என்பதும் திரு சுந்தரேசன் குடும்ப தொல்லையின் காரணமாக தற்கொலை செய்து கொண்டார் என்பதும் உறுதி செய்யப்படுகிறது. அன்னைக்கு சட்டம் அவனை விட்டுடுச்சு, ஆனா இன்னைக்கு நான் அவனை விட போறதில்லை. அப்போ எங்க அப்பாவை எங்க கொலை செஞ்சானோ அங்கேயே, எப்படி கொலை செஞ்சானோ அப்படியே,
அவனை கொலை செஞ்சு வெறிய நான் தீர்த்துக்க போறேன். விஜய் அவசரப்படாத, நீ கொலகாரம் இல்லைங்கிறத நிரூபிக்கணும்னா அந்த தர்மராஜ புடிச்சு கோர்ட்ல நிறுத்தி ஆகும். அதை விட்டுட்டு அவனை கொலை செஞ்சிட்டீங்கன்னா வாழ்நாள் பூரா நீ குற்றவாளியாவே இருக்கணும். அப்புறம் உன் தங்கச்சி கல்யாணம் நடக்க போறதில்ல, உங்க அம்மா ஆசையை நிறைவேற போறதில்ல. நான் பைத்தியக்காரன் இல்லடா, அவனை பிடிச்சு சட்டத்துக்கு முன்னால நிறுத்தி நான் நிரபராதி நிரூபிச்சு என் தங்கச்சி கல்யாணத்தை நடத்துவேன். அதுக்கு பிறகு என் கையாலே அவனை பழி வாங்குவேன். இது ரெண்டையும் நீ எப்படி செய்ய போற? புத்திசாலிக்கு ஆயுதம் தேவையில்லடா, அவன் கையில சட்ட புத்தகம் இருந்தாலே போதும். என்ன வெயிட் அண்ட் சீ.